மரணத்தை வென்றவர்கள் யார் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நம்ம வணங்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள், மரணத்தை வென்றவர்கள். மரணத்தை உண்டு பண்ணுவது எது? கொனைக்கேடுகள். கொனைக்கேடுகள் இல்லாதவர்கள் மரணத்தை உள்வார்கள். இப்போ கொனைக்கேடு நுங்குவதுக்கு என்ன வேண்டும்? கொனைக்கேடு நீங்கினவன் யார் என்பார். ஞானிகள் அத்தனை பேரும் பொறாமை இருக்காது, பேராசி இருக்காது, சினம் இருக்காது, பழியவங்க உணர்ச்சி இருக்காது, பிறர் மனம் புண்பாடு பேசப்பட்டார்கள். இனிமையின் தலைவனாக இருப்பவர்கள் அத்தனை பேர் ஞானிகள். பண்பின் தலைவனாக இருப்பவர்கள் அத்தனை பேர் ஞானிகள். அன்பின் தலைவனாக இருப்பவர்கள் அத்தனை பேர் ஞானிகள். இரக்கத்தின் தலைவனாக இருப்பவர் ஞானிகள். கருணையின் தலைவனாக இருப்பவர் ஞானிகள். அருள் வள்ளலாக இருப்பவர் ஞானிகள். கெட்பெல்லாம் தரக்கூடிய பெரும் வல்லமை பெற்றவர்கள் ஞானிகள். அவருடைய நாமத்தை சொல்லுவதும் பூஜை செய்கிற மக்களுக்கு துன்பம் வராது. அதுதான் அவருடைய ஆசி பெற்றால் தான் பிறவியை வெல்ல முடியும், ஈனம் தவிர்க்க முடியும். ஈனம் தவித்தவர்கள் அவர்கள். ஈனம் என்பது பிறவிக்கு காரணமானது. அவங்க ஈனப்பாயிருவான், வஞ்ச நெஞ்சம் மாறும். சில பேர் சொல்லுவான் நய வஞ்சகன் சொல்லுவான், வஞ்சகனாக வாழலாம். நய வஞ்சகன் சொன்னால் அண்டைய பேர். வஞ்சகன் என்பது எப்போது கீழ்த்தரமான புத்தி இருக்கும். பிறர அடியனும் பிற கடனும் என்ன நினைப்பான், அது வஞ்ச நெஞ்சம். நயவஞ்சகன்னா ஒரு பேர் இருக்கு. ஆக அவன் நயவஞ்சகன் ஆச்சுன்னா இனிமையாக பேசுவான், சிரித்து சிரித்து பேசுவான். சிரித்து சிரித்து பேசியே பகையை அழித்து விடுவான். பிற எவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் அழிவான். அந்த நினைவு அவனை கெடுத்து விடும். அந்த பிறர் கெடவேன்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் கெடுவான் கெடு நினைப்பான் சொல்லுவார் பட்டத்தார். கெடுவான் கெடு நினைப்பான்னு சொன்னால் யாரு நம்ம அது கேட்கணும். நான் பிறர் வாழவேன்னு நினைக்கிறேன் ஐயா, ரமணி சாமியா, மணிகவாசகா, திருஞான சமுதாயா, அகத்தீசா, எல்லா உயிரும் இன்புட்டு வாழவேன்னு நினைக்கணும். அதுக்கு நீ தான் அருள்சின் கேட்டான். யார் ஒருவன் எல்லா உயிரும் இன்புட்டு வாழ நினைக்கின்றானோ அன்றையவன் கடவுளாவான். அந்த நினைவு வர வேண்டும். அந்த அறிவு தானே வருது, அதுக்கு வராது, ஒரே நாளில் வராது. ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் அது மாதிரி கொனைக்கடி இருக்க தான் செய்யும். எல்லா உயிர்களையும் இன்புட்டு வாழ வேண்டும். பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய பக்குவம் தர வேண்டும். பகைவனையும் மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு வேண்டும். பகையில்லா வாழ்வு வேண்டும். அது உன் திருவிழாவில் தான் முடியும். நான் பல ஜென்மத்தில் பகை உருவாக்கியிருக்கிறேன். பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் பகை உருவாகியிருக்குது. பகையை உருவாக்காமல் அறிவும், பகமை செய்து கொள்ளாத அறிவும், அப்படியே பகை வந்தாலும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு வேண்டும். பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய பக்குவம் வேண்டும்னு கேட்க வேண்டும். எதையெல்லாம் கேட்கின்ற முறை யார் என்ன வேண்டுதான்? அடியனுக்கு மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியன் பிறர் குற்றத்தை காணாத இருக்கக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும். அடியன் பகையை மன்னி பகைவருக்கும் அருள் செய்யக்கூடிய பக்குவத்தை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் பிற எல்லா உயிரும் வாழ வேண்டும் கேட்பவன் அத்தனை பேரும் ஞானியாவான். எல்லா உயிரும் இன்புட்டு வாழ வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.